ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக வீட்டில் வந்துட்டு நான் எப்படி பண்ணுறதுன்ட்டு. நான் வந்துட்டு கார்லிக் பட்டர் அண்ட் கொரியண்டர் போட்டு கார்லிக் பட்டர் நான் பண்ணுவேன். செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நான் நார்மல் நாகா மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாகா மைதாவில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஒரு பவுலில் வந்து ஈஸ்ட்டும் சுகர் லைட்டாக வார்ம் வாட்டரில் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு டைம் இல்லை, திடீர்னு செஞ்சதுனால நான் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரியும் பண்ணலாம், இல்லை எல்லா மைதாலேயே சுகர் சால்ட்டு ஈஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீட் பண்ணி, பட் அது வந்து ப்ரூஃப் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக வேணுன்றதுனால நான் ஆல்ரெடி ஈஸ்ட்டை வந்து ப்ரூஃப் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக லிக்விடையாக தான் இருக்கும் இந்த மிக்ஸு. நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஆயில் சேர்த்து நல்லா ரவுண்ட் பண்ணி பால் மாதிரி பண்ணி இதை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுடுங்க. வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஈஸ்ட் ப்ரூஃப் பண்ணிட்டோம் இல்லையா, ஒரு 15 மினிட்ஸ்லேயே இது சீக்கிரமாக ப்ரூஃப் ஆகிடும். இதில் மற்ற வேறு எதுவுமே போடல. இப்போ பாருங்கள் இந்த குவான்டிட்டி இருக்கா, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்திருக்கு. இதை ஒரு பஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியான மெத்தட் தான் இது, ரொம்ப கஷ்டமாலாம் உங்களுக்கு கிடையாது. நீடிங்லாம் எதுவுமே வேண்டாம். அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு எந்த சைஸில் பால் வேணுமோ நம்ம அந்த சைஸில் வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா மைதா மாவு இருந்தால் தான், ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஆயிலியாக போட்டோம்னா அது அன்ஹெல்த்தி இல்லையா. இது வந்து மேக்ஸிமம் ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம மைதா மாவில் சப்பாத்தி மாவு மாதிரி தான் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கையாலேயுமே நம்ம வந்துட்டு பண்ண முடியும். நான் இது எல்லாத்தையும் ஒரு 5 பால்ஸாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை மைதாவில் டிப் பண்ணி நம்ம கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணலாம். உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சே, என்னென்னா சப்பாத்தி கட்டை வச்சு இது நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த ஈஸ்டெல்லாம் வந்து டெத் ஆகிடும், ஃபுல்லாக நம்ம பண்ணுறதே வேஸ்ட் அது. அதனால தான் இப்போ நீங்கள் சப்பாத்தி கட்டையில் இங்கே பாருங்கள், லைட்டாக பண்ணிவிட்டு தின்னாக பண்ணிவிட்டு தோசைக்கல் ஆன் பண்ணி அதில் இதை ஒரு சைடு வச்சு, ஒரு சைடு மட்டும்தான், இன்னொரு சைடு பேக் பண்ணக்கூடாது, ஒரு சைடு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இந்த பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு சைடு நான் தந்தூரி ஸ்டிக் ஒரு வச்சுருக்கேன், ஹேண்ட் ஸ்டிக்கு, அதில் நான் இதை எடுத்து போட்டுருவேன். போட்டுட்டு கேஸை நல்லா ஆன் பண்ணிவிட்டு அது நல்லா ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக நல்லா பேக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே திருப்பி திருப்பி ரெண்டு சைடுமே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், திருப்பி திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது பேக் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். பேன் மட்டும் எப்பயுமே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் பபிள்ஸ் வரணும், பபிள்ஸ் வந்து இந்த பின்னாடி சைடு பார்த்திங்களா இந்த கலர் வந்து இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது பேக் ஆகிருக்கு, பபிள்ஸ் வந்தால் தான் பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஸ்டொமக் பெயின் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லா பேக் பண்ணி இதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான், கஷ்டமானது எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்ம வீட்டில் ரப்பர் மாதிரிலாம் இருக்காது, செம்ம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணி இந்த மாதிரி இருக்க மாவெல்லாம் நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நான் கார்லிக் வந்து ஒரு 50 கிராம் கார்லிக்கை நல்லா இடித்து நசுக்கிட்டு அதில் ஒரு 50 கிராம் பட்டரை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணி கொரியண்டர் கொத்தமல்லி வந்துட்டு ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி நல்லா பொடியாக சாப் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒரு ப்ரெஷ் வச்சு, நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த நான், அது மேலே வந்துட்டு நீங்கள் ஒரு நார்மல் ப்ரெஷ் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் அண்ட் பட்டர் அண்ட் கொரியண்டரோட ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதுதான் நம்ம பண்ண நான், இந்த ப்ரெஷ்னால் நம்ம அந்த பட்டர் நான் வந்துட்டு மேலே வந்து, ஏன்னா இதில் பட்டர் ஆட் பண்ணலாம், ஆயில் ஆட் பண்ண வேண்டாம், பட்டர் நான் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.